இன்று நீ உன்னை அறிந்து கையெழுத்திடுகிறாய் என்றால் அதற்கு காரணம் உனக்கு கல்வி அளித்த காமராசரே. ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு July 15, நம்ம எல்லாருக்கும் கல்வி தந்த காமராஜரோட பிறந்த நாள். அவரோட வாழ்க்கை வரலாறை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் நடந்த இன்ஸ்பைரிங்கான சம்பவங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த இன்ஸ்பைரிங்கான சம்பவங்களை நம்ம எல்லாரும் கேட்க வேண்டியது இருக்குது. 1903 விருதுநகரில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் தான் காமராசர். ஃபர்ஸ்ட் இவருக்கு காமாட்சின்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க அம்மா மட்டும் ராசான்னு கூப்பிடுவாங்களாம். அதுதான் கடைசியில் காமராசர்னு பேர் மாற்றிடுச்சாங்களாம். இவர் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இவரோட அப்பா இறந்து போனதுனால இவர் அவரோட மாமாவோட கடையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போவே நிறையா போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறைக்கும் அடிக்கடி போயிட்டு வர்றாரு. 1953 ராஜாஜிக்கு கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை இவர் எதிர்த்து போராடுறாரு. 1954 முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது தனது அரசியல் குருவான சத்தியமூர்த்தி வீட்டில் போய் கொடி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கிறாரு. குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சுட்டு 19,000 ஸ்கூல்ஸ் 19,000 ஸ்கூல்ஸை திறந்து வைக்கிறாரு காமராஜர். 5 ஆண்டு திட்டம், மதிய உணவு திட்டம்னு பல திட்டங்களை அறிமுகம் செஞ்ச இவர் 72 வயசுலேயே செத்தும் போயிடுறாரு. October 2, 1975 இவரோட நினைவு நாளாக கொண்டாடப்படுது. இந்த ஹிஸ்ட்ரி வந்து அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை ரொம்ப ஷார்ட்டாக நான் முடிச்சிட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக அது ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து காமராசர் முதலமைச்சராகி கொஞ்ச நாளே அவரோட ஃப்ரெண்டு காமராசர் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அவர் ட்ரீட் கேட்குறாரு. நம்ம எல்லாரும் கேட்குற மாதிரி அவரும் நாமளாக ட்ரீட் கேட்டிருக்காரு. அவரும் கடைக்கு போய் ஒரு முட்டையை வாங்கிட்டு வந்து ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்துட்றாரு. என்னப்பா அது, நீ ஒரு சிஎம் ஒரு கறி விருந்து வைப்பேன்னு எதிர்பார்த்துட்டு வந்தால் வேறு ஒரு முட்டையை கொடுக்குறே அப்படிங்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு. அதுக்கு காமராசர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அதுக்கெல்லாம் நம்ம சம்பளம் கட்டுப்படி ஆகாதுப்பா, நான்வெஜ்னாலே நமக்கு முட்டை மட்டும்தான் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளவு எளிமையாக வாழ்ந்திருக்காருல்ல. அடுத்து காமராசர் சிஎம்மாக இருந்தாலும் அவர் குடிசை வீட்டில் தான் இருந்தார். அவங்க அம்மா பப்ளிக் டேப்பில் போய் தண்ணீர் பிடிச்சிட்டு வரதை பார்த்த ஒரு கவர்மெண்ட் சர்வர் அவங்க வீட்டில் பைப் போட்டு கொடுத்துருக்காரு. காமராசர் அதை பார்த்துட்டு யார் பைப் போட்டதுன்னு கேட்க அவரும் நான் தான் போட்டேன்னு பெருமையாக வந்து சொல்கிறாரு. அப்பா நமக்கு காமராசர் ஏதோ விருந்தெல்லாம் கொடுப்பாராட்டுக்குன்னு அவர் எதிர்பார்த்து வந்தால் அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களால் எல்லா வீட்டுக்கும் தனியாக பைப் போட்டு தர முடியுமான்னு கேட்டார். உடனே அந்த ஆஃபீஸரும் அதிர்ந்து போயிட்டார். அவங்க வீட்டில் இருந்த பைப்பையும் கலட்ட சொல்லிட்டு கவர்மெண்ட் காசுலேருந்து 1 பைசா கூட நான் செலவு பண்ண விரும்பலன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு நேர்மையானவரில் காமராஜர். அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மதிய உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை காமராசர் காரில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். அவர் அந்த பையன்கிட்ட, தம்பி நீ ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஸ்கூலுக்கு போனால் யாரையா எனக்கு சோறு போடுவாங்கன்னு கேட்டிருக்கான். அந்த பையனோட கேள்வி தான் மதிய உணவு திட்டத்துக்கு காரணமாக வந்துச்சு. இறுதியாக அவர் சாகும்போது கூட அவர்கிட்ட 150 ரூபாய், வெறும் 150 ரூபீஸும் சில புத்தகங்களும் கதராடையும் மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம போகிற இடத்துலலாம் அணையாக பார்க்குறோமே, காவிரி அணை, அமராவதி, பவானி, எந்த அணை பார்த்திங்கனாலும் மோஸ்ட்லி நம்ம காமராஜர் கட்டினது தான் அந்த அணையெல்லாம் இருக்கும். இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாருங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை. இந்த மாதிரி லெஜெண்டரி கேரக்டர்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் சேனல் தமிழ் கூறும் நல்லுலகம். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை.